குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் ஆரல் குவஷன் சேனல். இந்த சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இது இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா, திருக்குறளோட கண்டினியூஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 8 பார்ட்ஸ் பார்த்தாச்சு. இது இன்றைக்கி வந்து திருக்குறளோட 8th ஸ்டாண்டர்டோட 3rd டேர்ம் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறள், படை செருக்கு, மிலிட்டரி ஸ்பிரிட். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காட்டு முயலை வீழ்த்தி அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். அதனால் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஹூ எய்ம்ஸ் அட் எலிஃபென்ட் தோ டாட் ஷுட் ஃபெயில் அஸ் கிரேட்டர் ப்ரைஸ் தேன் ஹீ ஹூ வுட் லேண்ட் ஹேர் வித் விங்ட் ஆரோஸ்லேஸ். இட் இஸ் மோர் பிளசன்ட் டு ஹோல்ட் த டாட் தட் ஹஸ் மிஸ்ட் அன் எலஃபன்ட் தேன் தட் விச் ஹஸ் ஹிட் ஹையர் இன் த ஃபாரஸ்ட். ஸோ காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஹூ எய்ம்ஸ் அட் எலஃபன்ட் தோ டாட் ஷுட் ஃபெயில் அஸ் கிரேட்டர் ப்ரைஸ் தேன் ஹீ ஹூ வுட் லேண்ட் ஹேர் வித் விங்ட் ஆரோஸ்லேஸ். ரெண்டாவது குரல், பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அக்தன் எஃகு. பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால், பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலே அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். ஸோ பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலே அந்த ஆண்மையின் கூர்மை. ஊராண்மை மற்ற அதன் எஃகு. ஃபியர்ஸ்னஸ் இன் ஆர் ஹார் ஆஃப் ஸ்ட்ரைஃப் ஹீரோயி கிரேட்னஸ் ஷோஸ் இட்ஸ் எஜ்ஜஸ் கைண்ட்னஸ் டுவர் சஃபரிங் ஃபோர்ஸ். நம்ம வந்துட்டு எனிமிக்கு ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கிறதும் நம்ம ரொம்ப ஃபியர்ஸாக இருக்கிறதும் வந்துட்டு ஒருவோட ஆன்மை ஒரு ஆன்மகரன் வந்து வீரம்னு சொல்கிறாங்க. ஃபியர்ஸ்னஸ் இன் ஹவர் ஆஃப் ஸ்ட்ரைஃப் ஹீரோயிக் கிரேட்னஸ் ஷோஸ் இட்ஸ் எஜ்ஜஸ் கைண்ட்னஸ் டுவர்ட் சஃபரிங் ஃபோர்ஸ். த லேர்னட் சே தட் ஃபியர்ஸ்னஸ் இன்கன்டெஸ்ட் வித் அ ஃபோ இஸ் இன்டீட் கிரேட் வேலர் பட் டு பிகம் அ பெனிஃபேக்டர் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் தட் வேலர். யூ ஆர் கன்சிடர்ட் டு பி அ கிரேட் வேலர் வென் யூ ஃபைட் வித் யர் ஃபோ வித் யர் எனிமி பட் யூ ஆர் கன்சிடர்ட் அ பெனஃபேக்டர் பெட்டர் தேன் அ வேலர் வென் யூ கன்சிடர் யுவர் எனிமி அண்ட் ஒர்க் ஃபார் எம் ஆர் ஹெல்ப் ஃபார் இஸ் மியூச்சுவல் பெனிஃபிட். பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. வாங்க அடுத்த குரல் போகலாம். தேர்ட் குரல், நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. லேர்னட் ஸ்க்ரால் த மோர் யூ பாண்டர் ஸ்வீட்டர் க்ரோஸ் த மென்டல் ஃபுட் ஸோ த ஹார்ட் பை யூஸ் க்ரோஸ் ஃபாண்டர் பவுண்ட் இன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த குட் லைக் லேர்னிங் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த நோபிள் த மோர் இட் இஸ் கல்டிவேட்டட் த மோர் டிலைட்ஃபுல் டஸ் இட் பிகம். எப்படி படிக்க படிக்க நமக்கு ஹாப்பினஸ் இருக்கோ அதே மாதிரி நல்லவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பழக பழக ஹாப்பினஸ் வரும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் நட்பு. லேர்னட் ஸ்க்ரால் த மோர் யூ பாண்டர் ஸ்வீட்டர் க்ரோஸ் த மென்டல் ஃபுட் ஸோ த ஹார்ட் பை யூஸ் க்ரோஸ் ஃபாண்டர் பவுண்ட் இன் ஃப்ரெண்ட்ஷிப் இது குட். நாலாவது குரல், நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று, நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு. நம்ம சிரித்து பேச மட்டும் இருக்கக்கூடாது, அவர் தப்பு செஞ்சிட்டானா போய் மிதிக்கணும்னு சொல்கிறாங்க. நார் ஃபார் லாஃப்டர் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆல் த பிளசன்ட் டே பட் ஃபார் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் ஷார்ப் reproving when from right you stray. Nor for laughter only friendship all the pleasant day but for strokes of sharp reproving when from right you stray. Friendship is to be practiced not for the purpose of laughing but for that of being beforehand and giving one another sharp rebukes in case of transgression. When he is doing some mistake you must be capable of even beating him and making him correct. அதான் சொல்றாங்க, நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு. Nor for laughter only friendship all the pleasant day but for strokes of sharp reproving when from right you stray. அஞ்சாவது குரல் பார்க்கலாம், நட்பு ஆராய் இன்வெஸ்டிகேஷன். நட்பு ஆராய்தல் இன்வெஸ்டிகேஷன் ஃபார்மிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். Alliance with a man who have not proved and proved again in length of days will give you mortal pain. The friendship contracted by him who has not made repeated enquiry will in the end grieve to death. So aindha aindhu kollaadan keinmai kadaimurai than saam duyaram tarum.
மீண்டும் 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 ஆராய்ந்து பாராமல் ஒரு நன் கொண்ட நட்பு தாம் சாகும் வரை அளவுக்கு துன்பம் தரும். அலைன்ஸ் வித் அ மேன் ஹூ ஹவ் க்ரூட் அண்ட் ப்ரூட் அகெயின் இன் லென்த் ஆஃப் டேஸ் வில் கிவ் யூ மார்டல் பெயின். ஆறாவது, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்போர் அளப்பதோர் கோள். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். நமக்கு வரும் துன்பத்தினும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். ரூயின் இட் செல்ஃப் அண்ட் பிளெஸ்ஸிங் லென்ஸ் இட்ஸ் த ஸ்டாஃப் தட் மெஷர்ஸ் அவுட் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ரூயின் தட் இஸ் சம் குட் இட் இஸ் அ ராட் பை விச் ஒன் மே மெஷர் ஃபுல்லி ரிலேஷன்ஸ். யாரை வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களை மெஷர் பண்ணுறது எதுனா நமக்கு வர துன்பம். கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். ரூயின் இட் செல்ஃப் அண்ட் பிளெஸ்ஸிங் லென்ஸ் இட்ஸ் த ஸ்டாஃப் தட் மெஷர்ஸ் அவுட் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஏழாவது குரல், பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். பவு டவுன் தை சோல் வித் இன்க்ரீஸ் பிளெஸ்ட் இன் ஹாப்பி ஹவர்ஸ் லிஃப்ட் அப் தை ஹார்ட் வென் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஆல் பை ஃபார்ச்சூன்ஸ் பவர். பவு டவுன் யர் சோல் வென் யூ ஹவ் மோர் மணி. பவு டவுன் யர் சோல் வித் இன்க்ரீஸ் பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி அவர் லிஃப்ட் அப் யுவர் ஹார்ட் வென் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஆல் பை ஃபார்ச்சூன்ஸ் பவர். வென் யூர் லிஃப்ட் ஃப்ரம் யுவர் ஃபார்ச்சூன்ஸ் யூ மஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹார்ட் அண்ட் பவு டவுன் யுவர் ஹோல் வென் யூர் இன் ஹாப்பி அவர்ஸ். இன் கிரேட் ப்ராஸ்பெரிட்டி ஹியூமிலிட்டி இஸ் பிகமிங் டிக்னிட்டி இன் கிரேட் அட்வர்சிட்டி. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அவ்வளோதான். பவு டவுன் தை ஹா சோல் வித் இன்க்ரீஸ் பிளெஸ் இன் ஹாப்பி அவர் லிஃப்ட் அப் தை ஹார்ட் வென் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஆல் தை பை ஃபார்ச்சூன்ஸ் பவர். எட்டாவது குரல் பார்க்கலாம். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றின் அணையா செயின். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றிமணி அளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். குன்று என் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையா செயின். இஃப் மீன் அ ஸ்லைட் அஸ் அப்ரஸ் கிரெயின் பை மென் பி ப்ராட் தோ ஹி லைக் அ ஹில் தே ஹை எஸ்டேட் திஸ் சிங் டு நாட். ஈவன் தோஸ் ஹூ ஆர் எக்ஸால்டட் லைக் அ ஹில் வில் பி தாட் லோ இஃப் தே கமிட் டீட்ஸ் தட் ஆர் டீபேசிங். குன்றின் அணையாரும் குன்றுவர் மலையவிட பெரியவரும் குன்றுவர் எப்பனா குன்றுவன் குன்றி அணையா செயின். குன்றளவு தவறு செய்தால் பெருமையெல்லாம் போயிடும். இஃப் மீன்னஸ் லைட் அஸ் அப்ரஸ் கிரெயின் பை மென் பி ப்ராட் தோ லைக் அ ஹில் தேர் ஹை எஸ்டேட் டெஸ்டிங் டு நாட். நல்லா பெருசாக மலமாக இருந்தாலும் தில் பிகம் நத்திங். ஈவன் தோஸ் யுவர் எக்ஸல்டட் லைக் அ ஹில் வில் பி தாட் லோ இஃப் தே கமிட் டீட்ஸ் தட் ஆர் டீபேசிங். யூ ஷுட் நாட் டூ எனி டீபேசிங் திங்ஸ். ஒன்பதாவது குரல், பண்புடைய மெக்காட்டசி. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். பண்புடைய சான்றோரின் வழி நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து எழுந்திருக்கும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் பண் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் எங்கே படிச்சிங்க ஞாபகம் இருக்கா? எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சரில் 11th லெசனில் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். பண்புடைய சான்றோர்கள் வழி நடப்பதால் தான் உலகம் இன்னும் இயங்குறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்துவிடும். த வேர்ல்டு அபைட்ஸ் ஃபார் வர்தி மென் இட்ஸ் வெயிட் சஸ்டெயின் வேர் இட் இஸ் நாட் ஸோ இட் வுட் ஃபால் டு டஸ்ட் அகெயின். இஃப் யூஆர் வர்தி மென் த வெயிட் வுட் சஸ்டெயின். இஃப் யூ ஆர் நாட் யூ வுட் ஆல்சோ கெட் இன் டு த டஸ்ட். த வேர்ல்ட் சப்சிஸ்ட் பை கான்டாக்ட் வித் த குட் இஃப் நாட் இட் வுட் பரி இட் செல்ஃப் இன் த அர்த் அண்ட் பெரிஷ். த வேர்ல்டு அபைட்ஸ் ஃபார் வர்தி மென் இட்ஸ் வெயிட் சஸ்டெயின் வேர் இட் இஸ் நாட் ஸோ இட் வுட் ஃபால் டு டஸ்ட் அகெயின். உலகமே திரும்ப மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருமா? பண்புடையார் சான்றோரின் வழி நடப்பதால் உலகம் இன்னும் எங்கிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் தூய்மற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திறந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனுடையும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அதாவது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அந்த மாதிரி இதுவும் அழிஞ்சு போயிரும் சொல்கிறாங்க. லைக் ஸ்வீட் மில்க் சோட் பிகாஸ் இன் ஃபில்தி வெசல் போர்ட் இன்ஸ் ஆம்பிள் வெல்த் இன் சர்லிஷ் மேன்ஸ் அன்ஓப்பன் காஃபர் ஸ்டோர்ட். த கிரேட் வெல்த் அப்டைன் பை ஒன் ஹூ ஹஸ் நோ குட்னஸ் வில் பெரிஷ் லைக் பியூர் மில்க் ஸ்பாயில்ட் பை த இம்பியூரிட்டி ஆஃப் த வெசல். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திறந்துவிடும்.
அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். லைக் ஸ்வீட் மில்க் சோட் பிகாஸ் இன் ஃபில்தி வெசல் போர்ட் இஸ் ஆம்பிள் வெல்த் இன் சர்லிஷ் மேன்ஸ் அன்ஓபன் காஃபர் ஸ்டோட் தி கிரேட் மென் கிரேட் வெல்த் அட்டைன் பை ஒன் ஹூ ஹஸ் நோ குட்னஸ் வில் பெரிஷ் லைக் பியூர் மில்க் லைக் ஸ்பாயில்ட் பை த இம்ப்யூரிட்டி ஆஃப் த வெசல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட 8th டேர்மாக முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம 9 வீடியோஸ் திருக்குறளில் பார்த்துருக்கோம். ரிமைனிங் வீடியோஸை இனிமேல் ஒரு இதில் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.